ஹலோ, இன்றைக்கி நம்ம தக்காளி புளி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா ரெண்டு மசாலா அரைச்சிக்கணும். ஒன்று வந்து வெங்காயம் தனியாக அரைச்சிக்கணும், இன்னொன்று வந்து தேங்காய் மசாலா தனியாக அரைச்சிக்கணும். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 6 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணது, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இதுவும் தாளிக்கிறதுக்கு தான், பட்டை, சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்குறோம், 2 பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு 1/4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொரியாக. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவல் 2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கசகசா, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதுதான் வந்து அரைக்கிறதுக்கு. அப்புறம் இங்கே பொடி வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், குழம்பு மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய், சோம்பு, கசகசா, பொரிகடலையோட எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். இதை நைஸான ஒரு பேஸ்ட் அரைச்சி ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே நான் தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய், சோம்பு, கசகசா, மிளகாப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம், வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் வந்து 1-2 வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயத்தை நான் வந்து 1/4 அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, சீரகம், பட்டையை போட்டுடுறோம். பட்டை போட்டு நல்லா பொரியுது. பொரிஞ்ச உடனே பூண்டு, ஒரு 6 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறது போடுறோம். போட்டு இது நல்லா வதக்கிக்கணும். இந்த பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/4 வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின உடனே இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்தனால இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இந்த குழம்பை. இப்போ நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வெங்காயம் பேஸ்ட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். இது வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கெட்டியாகி லேசாக எண்ணெய் தெளியும், அது வரைக்கும் நல்லா அதை வேக விடலாம். இப்போது இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சு 2 நாட்டு தக்காளியை இதில் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். இதை வந்து நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா தக்காளியெல்லாம் மசிகிற வரைக்கும், ஓரளவுக்கு மசிகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்து எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். அடியில் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி கரைச்சிங்கன்னா போதும், ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து தக்காளியில் இருக்க புளிப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் இந்த குழம்பை வேக விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நம்ம நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு போட்டு ஒரு 2 கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இந்த குழம்புக்கு கடைசியில் கருவேப்பிலை போட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம எப்போவுமே தாளிக்கிறதுக்கு நிறையா போடுவோம், இதுக்கான கடைசியில் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பை. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் தமிழ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.